இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை எல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க நம்ம மெரிட் ஷிவிங் மிஷினை வந்து எப்படி ஃபிட் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் இந்த மிஷினை ஓப்பன் பண்ணிட்டேன், கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நான் எப்படி மிஷின் ஃபிட் பண்ண போகிறேன்ட்டு காமிக்க போகிறேன். நீங்கள் மறக்காமல் ஒவ்வொரு செகண்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்கன்னா தான் எப்படி ஃபிட் பண்ண பார்க்க முடியும். பார்க்குறதுக்கு சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் இதில் மைனூட்டான விஷயம் நிறையா இருக்குது, அதனால் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு செகண்ட் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு கிளியராக புரியாது, அதனால் மறக்காமல் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நான் ஒரு வருணமாக எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். வேக வேகமாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டேன். வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகக்கூடாதுன்றது தான் என்னுடைய தாட்டு. பார்க்குறவங்க நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கணும், என்னடா ரொம்ப லென்த்தாக போட்டானே அப்படின்னு பார்க்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஃபிட் பண்ணுவேன். நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் நிறைய மிஷின் ஃபிட் பண்ணிட்டுருக்கனால நான் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக பண்ணிவிடுவேன். நீங்கள் புதுசாக வாங்கி நீங்கள் ஃபிட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஃபிட் பண்ணுவீங்க. ஓகே, கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு சைடில். இப்போ பாருங்கள், இதில் புஷ் இப்போ இதுக்கு கொடுத்துரு மிஷின்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்த போல்ட்லாம் ஒன்று ஒன்றா நான் பாருங்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வச்சுருப்பேன். இதுக்கு இந்த போல்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு டைட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 13-14 ரிங்ஸ் பண்ணார் இல்லை டபுள் ரன்ஸ் பண்ணார் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கிறது பாருங்கள், எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்ருக்கேன். எல்லாமே ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு சைடில் வச்சுருவோம். ஓகேவா, சைடில் வச்சாச்சு. இப்போ தான் இது சென்டர் ஃப்ரேம். இந்த சென்டர் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இது எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது சைடில் வர ஸ்டாண்ட், இந்த ஸ்டாண்டுக்கு பார்த்தீங்கன்னா கீழே புஷ் கொடுத்துருப்பாங்க. அந்த புஷ்ஷை வந்து நம்ம கரெக்டாக லாக் பண்ணிடணும். ஒரு இந்த மாதிரி லாக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ரெண்டு ஸ்டாண்ட்லேயும் புஷ்ஷை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கோங்க. லைட்டாக கையில் தட்டினா போதும், கையில் தட்ட முடியலன்னா நீங்கள் சுற்றி எடுத்து தட்டிக்கலாம். அதுக்காக தான் நான் சுற்றி அங்கே வச்சுருக்கேன். நான் வந்து கையில் தட்டி ப்ராக்டிஸ் ஆச்சு, அதனால் நான் கையில் தட்டிப்பேன். இது பாருங்கள் வீலு, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த போல்ட், இது பார்த்தீங்கன்னா இது பெரிய போல்ட் கொடுத்து இருக்கிறதுலே பெரிய போல்ட் கொடுத்துருப்பாங்க, லென்த்தியாக இருக்கும் இந்த போல்ட்டு. இதை போட்டுங்க, இந்த சைடு போட்டு இது இன்னர் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த 13-14 போல்டு சைஸ் இருக்கும், அந்த போல்டு போட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். 13-inch போல்டு, ஓகேங்களா, 13-14 அப்படி இருக்கும், 14-inch இருக்கலாம். இது போட்டு நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணிவிடுங்க, ஏன்னா ஃபுல் டைட் பண்ணோம், ஏன்னா இந்த வீல் தான் நம்ம சுற்றுறது இல்லைங்களா, அதனால் பார்த்துக்கோங்க கிளியராக. இந்த சைடு வச்சாச்சு. இது பார்த்திங்கனா சென்டர் ஃப்ரேம். இப்போ சென்டர் ஃப்ரேமில் இந்த ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா 3 ஹோல்ஸ் இருக்கும். நம்ம வந்து சென்டரில் இருக்கிற ஹோல்ஸில் தான் நம்ம போல்டை போட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவைன்ற மாதிரி இது அட்ஜஸ்ட்மெண்ட். இது பெடல் வந்து பார்த்திங்கன்னா கார்னரில் போட்டிங்கன்னா கொஞ்சம் கீழே போவோம், ரொம்ப கீழே போவோம் மெரிக்கும் போது. சென்டரில் போட்டிங்கன்னா ஸ்டாண்டர்டாக இருக்கும், அதுக்கு பின்னாடி போட்டிங்கன்னா ஃப்ரண்ட் சைடு போட்டிங்கன்னா ரொம்ப கீழே போவோம். இது நான் வந்து நான் சென்டர் ஸ்டாண்டர்ட் சைஸ் போட்ட பிறங்க கீழே அந்த ஸ்டாண்டில் கீழே இருக்கிற போல்டு வந்து சென்டராக இருக்கிற ஹோல்ஸில் நான் போட்டிருக்கேன். மேலே வந்து காமனாக ஒரு ஹோல்ஸ் தான், மேலே வந்து காமனாக ஃப்ரண்ட் பேக் இருக்கும், நம்ம பேக்கில் தான் ஃபிட் பண்ணோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணிட்டுருக்கோம் பார்த்திங்களா, அது வந்து சென்டராக இருக்கும். இப்போ டைட் பண்ணுறேன் பாருங்கள், அது சென்டராக வச்சு நான் பண்ணணும். சென்டர் வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் வந்து எல்லாருக்கும் காமனாக சூட்டபிள் ஆகும். நல்லா ஃபுல் டைட் வச்சுக்கோங்க, ஃபுல் டைட் வச்சோம்னா தான் நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் உடைய பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து கிளியராக இருக்கும். ஃபுல் டைட் வச்சாச்சு, இப்போ இந்த சைடு முடிச்சாச்சு. கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயம்னா சின்ன சின்ன விஷயம்தான் நமக்கு கிளியராக ஃபிட் பண்ண உதவும். என்னடா 4 போல்ட்டு தானே ஈஸியாக ஃபிட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இல்லை நிறைய மென்டான விஷயம் இருக்குது, அதனால தான் வீடியோ போட்டிருக்கேன். நிறைய பேர் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. இந்த டைலர் பார்த்திங்கன்னா அவங்க ஆல்ரெடி மிஷினெல்லாம் ஃபிட் பண்ணியிருப்பாங்க, ஃபிட் பண்ணிவிடுவாங்க. வீட்டிலே வாங்கிட்டு நம்ம மிஷின் வாங்கிட்டு நம்ம ஃபிட் பண்ணணும், ஃபிட்டிங் சார்ஜ் எதுக்கு கொடுக்கவட்ட மெக்கானிக்கில் நம்மளே ஃபிட் பண்ணணுன்றவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் என்று பெருமையை தெரிவித்துக் கொள்கிறேன். பாருங்கள், இதை சென்டராக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, மேலே ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஃபுல் டைட் வைக்க போகிறேன். கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், ஃபுல் டைட் வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்ருக்கேன், எல்லாருக்கும் சொல்கிறது நான் ஃபுல் டைட் வைக்கணும். ஃபுல் டைட் வச்சாச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடில் இருக்கிற அந்த ஸ்டாண்டை ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ எந்த ஷேக்கும் இல்லை எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக வந்து இல்லை வச்சு பார்க்குறேன். எனக்கு எந்த சைடு 4 கார்னர்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஷேக் அப் டவுன்ஸ் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி அப் டவுன்ஸ் இல்லாத மாதிரி ஃபிட் பண்ணிக்கணும். முதலே ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பெடல் ஃபிட் பண்ண போகிறேன்.
பாருங்கள் இது பெடல். இதுக்கு பார்த்தீங்கன்னா 18-19 வந்து டபுள் அண்ட் ஸ்பென்னர் நான் யூஸ் பண்ணுறேன். ரிங் ஸ்பென்னர் தேவைப்படாது, இதுக்கு டபுள் அண்ட் ஸ்பென்னர் தான் யூஸ் பண்ண முடியும். கட்டிங் பேர்லையும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து கரெக்டான ப்ராப்பரான ரூல்ஸ் வச்சு தான் நான் யூஸ் பண்ணுவேன். நான் கட்டிங் பேரில் அந்த மாதிரிலாம் டூல்ஸ் யூஸ் பண்ணுவேன். அது அதுக்கு அதை டூல்ஸ் வச்சு தான் நான் ஃபிட் பண்ணுவேன். ஏன்னா அது கட்டிங் பேரில் பிடிச்சி நம்ம பண்ணோம்னா லைட்டாக கிராக் ஆகும், ஸ்லிப் ஆகும், அது நமக்கு பிடிக்காது, எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது. அதனால் கரெக்டான டூல்ஸ் இருந்தால் மட்டும்தான் நான் ஃபிட் பண்ணுவேன். நான் இந்த மாதிரி கட்டிங் வேலை பண்ண மாட்டேன். நிறைய பேர் கட்டிங் வேலை பண்ணுவாங்க, பண்ணுறவங்க பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம். டூல்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ ஃபிட் பண்ணிவிட்டு இப்படி கீழே ப்ரெஸ் பண்ணால் பின்னாடி ஆட்டோமேட்டிக் ரிட்டர்ன் போகணும். அது ஃப்ரீயாக போகணும். ஆக்சுவலாக சொன்னீங்கன்னா அப்போ போனால் தான் அந்த ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு மெரிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வீல் அடி ஃபிட் பண்ணி வச்சிருக்கல அந்த போல்ட்டு, அந்த வீலை இந்த டைரக்ஷனில் ஃபிட் பண்ணணும். வீலுக்கான அந்த நெட்டு வந்து அந்த ஷட்டர் ஃப்ரேம்லேயே வந்துருக்கும். அந்த நெட்டை நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு ஃபுல் டைட் வைக்கணும். ரொம்ப ஃபுல் டைட் வச்சிங்கன்னா வீல் வந்து ரொட்டேட் ஆகாது. நான் வேணா உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறம் டெமான்ஸ்ட்ரேஷன். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக டைட் பண்ணிட்டுனா பாருங்கள், நான் வீலை வந்து சுற்றி காமிக்கிறேன். ரொம்ப டைட்டாக இருக்குது. இப்போ கொஞ்சம் லூஸ் பண்ணி, ரொம்ப லூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப லூஸ் பண்ணால் வீல் வந்து லெஃப்ட் ரைட் வரும், ரொம்ப ஷேக் வரும், மைன்யூட்டாக. ஓகேங்களா, இப்படி இருந்தால் இவ்வளோ ஸ்மூத்தாக போகும். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரிங் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நான் கையில் நான் பேரிங் இந்த ட்ராங்க் ஷாஃப்ட்டு பார்த்திங்கன்னா அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஷாஃப்ட்டுக்கு ஒரு போல்டை முதல் போட்டுருங்க, அதுக்கப்புறம் ஷாஃப்ட்டை வந்து சைடில் மாட்டிடுங்க. மாட்டிட்டு போல்டை போட்டுருங்க, மாட்டிட்டு போல்டை போட்டுட்டு அதில் ரெண்டு போல்ட் இருக்கும். இப்போ அதை டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த ஷாஃப்ட்டை நான் ஆட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஷாஃப்ட் ஆட்டி காமிக்கிறேன்னா ஃப்ரீயாக இருக்குதா, அந்த மாதிரி ஃப்ரீயாக ஃபிட் பண்ணணும். இதுதான் மைனூட்டியான விஷயம். நிறைய பேர் நான் தெரியாமல் டைட்டாக ஃபிட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் தெரியாமல் நல்லா ஷேக் பண்ணி பார்ப்பேன். ஷேக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும், அப்புறம் ஸ்டாண்ட் மெருகவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பேரிங் டைப் இல்லையா, அதனால் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். பாருங்கள் கீழே அதே மாதிரி டைட் பண்ணிடுறேன். உங்கள் முன்னாடியே பாருங்கள் ரெண்டு போல்ட் கிளியராக தெரியும் உங்களுக்கு. இப்போ ரெண்டு போல்ட் ஃபிட் பண்ணியாச்சு. கிளியராக தெரியுதுங்களா, அவ்வளோதான், ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. இப்போ தான் மெரிட் ஷீவிங் மிஷின், மெரிட் மிஷின், சிங்கர் மிஷின், எல்லாம் சிங்கர் கம்பெனியாக மெரிட் மாடல் இது மிஷின். இது வந்து பார்த்திங்கனா ஒர்க்மேட், யூனிவர்சல், யூனிமேட், ஒர்க்மேட் நியூ, எல்லா டைப் மாடலான மிஷினுக்கு காமனாக ஒரே ஸ்டாண்ட் தான் அந்த ஸ்டாண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் ஸ்டாண்ட், ஸ்டீல் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டீல் ஸ்டாண்ட் நியூ மாடல் ஸ்டாண்ட். இது வந்து ஸ்மூத்தாக இருக்கும், ஷேக் இருக்காது, சவுண்ட் இருக்காது, லைட்டாக ஆயில் போட்டுக்கலாம்.